விரைவு செய்திகள். இந்திய ராணுவத்தில் அக்னி வீரர்களாக சேர தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கான ஆட்சேர்ப்பு முகாம் வேலூரில் உள்ள காவல் ஆள்சேர்ப்பு பள்ளியில் வரும் நவம்பர் 27 முதல் 29 வரை நடைபெறுகிறது. இதற்காக விண்ணப்பிக்க நேற்று தொடங்கியது. செப்டம்பர் 7 வரை முன்பதிவு செய்யலாம். இணைய வழியில் விண்ணப்பிப்போர் மட்டுமே முகாமில் கலந்து கொள்ள தகுதி பெறுவார்கள் என்றும், நவம்பர் 1 முதல் இதற்கான அனுமதி அட்டைகளை www.joinindianarmy.nic.in என்ற இணைய வழியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுக்கு சென்னை ஆள்சேர்ப்பு அலுவலகத்தை 044-2564-924 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சேலம் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோயிலில் ஆடித்திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் அக்னி கரகம் ஏந்தி நேர்த்தி கடன் செலுத்தினர். கடந்த மாதம் 26 தொடங்கிய திருவிழாவில் அம்மனுக்கு நாள்தோறும் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் விடிய விடிய பொங்கல் வைத்து வழிபட்டனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்துள்ளதால் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். திருவிழாவை முன்னிட்டு சேலம் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள 889 மருந்தாளுநர் பணியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. இதற்கு அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் பார்மசி படிப்பில் டிப்ளமோ தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். www.mrb.in.gov.in என்ற இணையதளத்தில் வரும் 30 வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 75 சுதந்திர அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு இல்லம்தோறும் தேசிய கொடி என்ற இயக்கம் குறித்து மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழக பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில், அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் தங்களது வீடுகளில் வரும் 13 முதல் 15 வரை தேசிய கொடியை ஏற்றுமாறு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மாணவர்களிடம் அறிவுறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் 75 சுதந்திர தினத்தன்று வெடிகுண்டு தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த தீவிரவாதி ஒருவனை உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தீவிரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆசம்கார் மாவட்டத்தின் முபாரக்பூர் நகரில் இந்த தீவிரவாதி கைது செய்யப்பட்டுள்ளான். ISIS அமைப்பை சேர்ந்தவன் என்றும் அவருடைய பெயர் சபாவுதீன் ஆஸ்மி என தெரிவித்துள்ளனர். மேலும் தீவிரவாதியிடமிருந்து முக்கிய ஆவணங்கள், வெடிமருந்துகள் மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தீவிரவாதி பதுங்கியிருந்த வீட்டில் தீவிரவாத தடுப்பு பிரிவினர் சோதனை நடத்தி வருகின்றனா்.